ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिविपुडेसूडयोक्तियन्नुम् அகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே கம்பனின் காவியநாயகன் ராமன் ராமாயணத்திலே பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் முடித்து கிஷ்கிந்தா காண்டத்திலே தொடர்ந்து ராமச்சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். கம்பராமாயணத்தின்படி இன்று சுயம்பிரபை சுயம் பிரபை, அது தமிழ் சுயம் பிரபின்னு சொல்லுவார்கள். அந்த சுயம் பிரபையை பற்றிய ஒரு சரித்திரம் இப்ப நாம் பார்க்க இருக்கிறோம். ராமாயணத்திலே பல்வகைப்பட்ட பெண்கள் நாம் பார்க்கிறோம். கோசலை, கைகேயி, சுமித்திரை, கூனி, மிதிலையிலே சீதை, கௌதம வனத்திலே அகலிகை, தாத்தகா வனத்திலே தாட்டகை. ஏற்கனவே நாம் ஆரண்ய காண்டத்திலே சூர்பனகையை பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது இந்த கிஷ்கிந்தா காண்டத்திலே தாரையை பார்த்தோம். இப்போது நாம் சுயம் பிரபை என்ற ஒரு தேவ மாதை இங்கே நாம் சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கதையினுடைய தொடர்ச்சி, அனுமன், நம்பவான், அங்கதன் உள்ளிட்டவர்கள் தெற்கு திசையை நோக்கி சென்றார்கள் என்று பார்த்தோம். செங்கதிர் செல்வனை பணிவுறும் சென்னியார், அப்படி வானர வீரர்கள் நான்கு திசைகளும் செல்லுகிறார்கள். ஆனால் கம்பன் ரொம்ப அற்புதமாக மீதி மூன்று திசையை பற்றி நமக்கு கவலை இல்லை, எனவே தெற்கு பக்கம் போவதை பற்றி கவலிப்போம் என்று சொல்லியே ஆரம்பிக்கிறார். குன்றி சைத்தனையன குளவு தோல் வலியினர் மின் திசை திடுமிடை கொடியை நாடினர் விராய் வன் திசை படருமாருடையவன் தமிழுடை தென்திசை சென்றுளார் திறனெடுத்துறை செய்வான் தென்திசை சென்றுளார். சைவர்கள் சொல்லும்போது தென்னாளுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள். இங்கே கம்பன் சொல்லுகிறான் வன் தமிழுடை தென்திசை. தென்திசையும் தமிழையும் இணைத்து பேசுகிறான். காரணம், பொதிகை மலை தெற்கே உள்ள மலை, அங்கே அகத்தியன் இருக்கிறான். எனவே தென்திசை சென்றுள்ளார் திறனெடுத்து உரை செய்வோம் என்று சொல்லி விந்தியமலையை நாடி செல்லுகிறார்கள் அங்கதன் உள்ளிட்டவர்கள். அப்படி விந்தியமலை முழுதும் தேடினார்களாம். இன்று போயிழிவர் மேல் நிமிடவில் படவர் வேர் உண்டமாமரணினம் மலையின் வாய் உரையின் நீர் மண்டு பாரதனின் வாய் உயிர்களம் மதியின் ஓர் கண்டிலாதன அவன் கண்டிலாதன கொலா. அங்கே சீதையை காணவில்லையாம். பிறகு நர்மதை கரையிலே தேடுகிறார்கள். அங்கே அன்னம் ஆடும் இடங்களும் தேவ மாதர்கள் ஆடக்கூடிய இடங்களும் சுங்கத்திலே உள்ளவர்கள் ஆடக்கூடிய இடங்களும் அங்கே இருக்கிறதாம். அன்னமாடு இடங்களும் அமரர் நாடியர் துண்ணியாடு இடங்களும் துறக்கர் மேயவர் முன்னியாடு இடங்களும் சுடும்பு மேசு தேன் பன்னியாடு இடங்களும் பறந்து சுற்றினர்.
நர்மதை கரையை பார்த்து கொண்டு அங்கேயும் சீதையை காணவில்லை. ஏமகூட்ட மலையை அடைகிறார்கள், அங்கேயும் சீதையை காணவில்லை. அடுத்து அங்கதன் தலைவனாகினாலே அத்தனை பேரும் ஒரு சேர ஒரு இடத்திலே தேடுவதை விட பிரிந்து தேடலாம் என்று சொல்லி, நீங்கள் பிரிந்து தேடுங்கள், மகேந்திர மலையிலே ஒன்று கூடுவோம் என்று சொல்லி அங்கதன் மாருதி உள்ளிட்டவர்கள் தனியாக செல்ல, மற்றவர்கள் வேறு பகுதியிலே செல்லுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் செல்லக்கூடிய பகுதியிலே வெப்பம் அதிகமாக இருக்கிறதாம், அது பாலைவனம் போல இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றார், புள்ளடையா விலங்கரிய புல்லோடும் கள்ளடை மாநில, புள்ளடையா விலங்கரிய புல்லோடும் கள்ளடை மரநில கள்ளும் திந்தும் உள்ளடையாவும் பொடியொடு ஓடிய வெள்ளிடை அல்லதும் தரிதுங்கு விஞ்சலம். அங்கே பறவைகள் வருவது கிடையாதா, வள்ளியோர் படர்ந்து புள்ளியில் போகு என்று சொல்லுவான். பழம் மலம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி என்று வள்ளுவன் சொல்லுவான். இங்கே வெப்பம் அதிகமாக இருப்பதனாலே புள்ளடையா விலங்கு அறிய பறவைகள் கிடையாது, மிருகங்கள் கிடையாது, புல்லொடும் கள்ளடை மரநில மரங்கள் கிடையாது, கல்லும் திந்துகும். இப்படி வெளியாக வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்திலே வெப்பம் தாங்க முடியாமல் புலங்கள்லாம் நடுக்குற, உணர்வு நைந்து உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட அவர்கள் தாகத்துக்கு அலைகிறார்களாம். நீட்டிய நாவினர் நிலத்தில் தீண்டுதொரு ஊட்டிய வெம்மையால் உலையும் காலினர், பூமியிலே காலை வைக்க முடியவில்லை, கீழேயும் வெப்பம் மேலேயும் வெப்பம், தாகத்தினாலே அலைகிறார்கள். காட்டினும் காய்ந்து தம் காயம் தீதலால் சுத்தகல் மேல் எழுபொறியின் துள்ளின, ஏதாவது ஒதுங்க இடம் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது பக்கத்திலே ஒரு குகை தெரிகிறது. அந்த குகைக்கு அருகிலே செல்கிறார்கள். நெடும் வில வழியில் மேவினார் என்கிறான் கம்பன். அந்த குகையை பார்த்தோன்னே எப்படியாவது தங்கினால் போதும், நிழல் வேண்டும், கடும் கோடை அவர்களை தாக்குவது போல இருக்கிறது. எனவே குகை உள்ளே செல்கிறார். புக்கதே அணையதோர் புரை புக்கு எய்தினார், உள்ளே போனால் ஒன்றுமே புரியவில்லை, ஒரே இருட்டாக இருக்கிறது. எழுகிலர் காலெடுத்தேகும் எண்ணிலர் வழி உள்ளதாம் என்னும் உணர்வு மாற்றினர், இழுகியனும் இருப்பிடம் பினுள் முழுகியமையராய் உயிர்ப்பு முட்டின. உடைந்து போன நிலையிலே இருட்டிலே அந்த விலமாகிய குகைக்குள்ளே நுழைகிறார்கள். எல்லா வானர்களும் பயப்படுகிறார்கள், அச்சம் அதிகமாகிறது, அச்சமே அங்கு மிச்சமாகிறது. ஆஞ்சநேயனை பார்த்து அத்தனை பேரும் அசாத்திய சாதக சுவாமின் சேர்க்கரிய செய்பவனே என்று ஆஞ்சநேயனை பார்த்து வந்திரள் மாருதி வல்லையோயமை இன்றிது காக்க என்று கூறினார். அனுமனே காக்க வேண்டும் என்று சொல்ல அவன் அத்தனை பேரையும் என் வாளை பிடித்துக் கொள்ளுங்கள், கிராமத்திலே பழமொழி உண்டு, என்ன வாழை பிடிக்கிறேன்னு, இதிலிருந்தா அந்த பழமொழி வந்து ஒரு அன்பர் சொன்னார். எல்லோரும் அனுமன் வாளை பிடித்துக் கொண்டார்கள். இப்பொழுது தடவி தடவி அந்த இருட்டிலே உள்ளே செல்கிறான். உள்ளே சென்ற உடனே அங்கே ஒரு அற்புதமான நகரம் தெரிகிறதாம். விலத்துக்குள்ளே குகைக்குள்ளே ஒரு அற்புதமான நகரம் தெரிகிறது. கண்டனர் கடிநகர் கமலத்து வங்கதிர் மண்டலம் மறைந்துரைந்தனயம் அன்பது விண்தலம் நானுற விளங்குகின்றது புண்டரீகத்தவள் வதனம் போன்றது என்பெருமாட்டி
திருநெல்வேலி பிராட்டியினுடைய லட்சுமி கடாட்சம் பொருந்திய இடமாக இருப்பதாக தோன்றுகிறது. கற்பகக்கானது கமல காடது, கற்பக வட்சம் உள்ள சோலை மாதிரி திகழ்கிறது. தாமரை பூத்த தடாகங்கள் எல்லாம் இருக்கிறது. பொன் பெரும் கோபுர புரிசை புக்கது அற்புதம், அமரரும் எய்தலாவது சிற்பமும் மயன் மனம் வருந்தி செய்தது. மயனாலே நிர்மாணிக்கப்பட்டதா அப்படிப்பட்ட குகையிலே அந்த நகரத்தை பார்க்கிறார்கள். இந்திரன் நகரமும் இணையாதது, உந்தரும் இருள் துறந்து ஒளிர நிற்பது. அருமையான நகரத்தை பார்க்கிறார்கள். கண்ணினெடும் மாநகரம் அன்னது எதிர்கண்டாரின் நகரமாமிகள் ராவணது ஊர் என்று. இவர்களுக்கு எப்பவுமே ராவணனை பற்றி கவலை. ராவணன் தான் சீதையை தூக்கி கொண்டு சென்றான். எனவே இது ராவணது ஊராக இருக்குமோ, இது ராவணனு சொந்த ஊராக இருக்குமோ என்று இவர்கள் ஐயப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே உள்ளே யாரும் தெரியவில்லை, மந்திரிகளே காணவில்லை. வாவி உள்ள பொய்கை உள்ள வாசமலர் நாரும் காவுல காவி விழியார்கள் மொழி என்ன, கூமில மென்குயில்கள் பூவை கிளி கோல துவிமட அன்னம் உள தோகையர்கள் இல்லை. அங்கே மனித நடமாட்டம் இல்லையாம். வாவி உள பொய்கை உள வாசமலர்நாரும் காவும் உள நீர்நிலைகள் இருக்கின்றன, தடாகங்கள் இருக்கின்றன, குயில்கள் இருக்கின்றன, கிளிகள் இருக்கின்றன, அன்னம் இருக்கின்றன, ஆனால் மனிதர்கள் இல்லை. அயநகரத்தின் நிகழ்வுள்ளர அறிந்தார் மாயை கொள் எனக் கருதி மற்றும் இணை உற்றார் தீய முன் உடற்பிறவி சென்ற அது என்றோ துயது துறக்கம் என நெஞ்சி துணி உற்ற. இது என்ன சொர்க்கம் மாதிரி இருக்கிறது, ஆனால் யாரையும் காணோமே என்று அப்படி சம் அங்கே ஜாம்பவான் சொல்லுகிறானாம். இது ஏதோ நாம் சூழ்ச்சியிலே மாற்றி கொண்டு விட்டோம், இதிலிருந்து நாம் மேலே போக முடியாது போல இருக்கே. நாம் புகாமைத்த போரி நன்று, நம்ம யாரோ வலையிலே மாற்ற வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அந்த சமயத்திலே அந்த நகரின் நடுவிலே செல்லும் பொழுது ஒரு அழகான பெண்ணை காண்கிறாள். சுயம் பிரபை, அதுதான் இன்றைய தலைப்பு. சுயம் பிரபை கற்றை விரி பொற்சடையினாலே எதிர் கண்டார் மருங்கு அலசமற்கலை விரிந்து, மருங்கு அலசமற்கலை விரிந்து வரிவாளம் பொறும் கலசம் ஒக்கும் முளை மாசு குடை பூசி பெருங்கலை மதித்திருமுகத்த பிறு செங்கே கருங்கயல்களிலும் பிறர் கண் மூக்கின் நொதி காண. அங்கே ஒரு அழகான பெண் சுயம்பிரபை என்று பெயர் அங்கே இருக்கிறாள். அவள் தாமரைக்கு மலக்கு ஓமை சால்புரு தளிர்க்கை, தாமரை மலக்கோமை சால்புரு தளிர்க்கை, எல்லாமே தாமரை போலவே அவருடைய அங்கங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த சுயம்பவை பார்த்த உடனே இதுவரை சீதையை யாரும் பார்க்காததாலே இவள் சீதையோ என்று எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். எக்குரியோடு எக்குணம் எடுத்து இவன் உரைக்கேன் இக்கிரியுடை குடிலாமல் மனையாளோ அக்குவடம் முத்தமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்குமெனில் ஒக்குமென மாருதி உரைத்தான். கம்பருடைய பாடல்கள் அற்புதமானது. ஆயிரக்கணக்கிலே பாடல்களை எழுதினாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிறந்து சிறந்து விளங்குகின்றன. அக்குவடம் முத்தமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்குமினின் ஒக்கும், ராமபிரான் அனுமனிடத்திலே நேரடியாக சீதையை பற்றிய செய்தியெல்லாம் சொல்லி இருக்கிறான். சீதை எப்படி இருப்பாள் என்ற அங்க அடையாளங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அனுமன் சொல்லுகிறான், எலும்பு மாலையை முத்து மாலை என்று நாம் சொன்னால் அது சரியாக இருக்குமானால் இவளும் சீதை போல் இருப்பாள் என்று
சீதையினுடைய அழகுக்கு முன்னாலே சீதை முத்துமணி என்றும் இவள் எலும்பு மணி என்றும் சொல்லுகிறார். எலும்பு மாலை என்றும் அக்கு வடமுத்தமணி ஆரம் அதன் நேர் நின்று ஒக்கும் எனின் ஒக்கும். எலும்பு மாலையும் முத்து மாலையும் ஒன்று என்று நாம் தீர்மானம் செய்வோமாயின் சீதையும் இந்த பெண்ணும் ஒன்று என்று சொல்லலாம் என்று கம்பனுடைய அற்புதமான கவி சித்திரம் பேசுகிறது. அந்த சுயம்பிரபை இவர்களை பார்த்து கேட்கிறாள், என்ன கேட்கிறாள், துன்னறிய பொன்னகரியின் உரை விரல்லிர் என்ன வரவு யாவர் உரை செய்ய இசைத்தாள். இந்த இடத்திலே தேவர்கள் தவிர வேறு யாரும் வர முடியாது, உங்களை பார்த்தால் தேவர்களாக தெரியவில்லை. துன்வறிய பொன்னகரியின் உறைவில் அல்லீர், நீங்கள் தேவர்கள் அல்ல, பிறகு எங்க வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள், என்ன காரணம்னு கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், வேதனையரக்கர் ஒரு மாயை விளைவித்தார், வேதனையரக்கர் ஒரு மாயன் விளைவித்தார், சீதையை ஒழித்தனர் மறைந்த புரை தேர்வுக்கு ஏதமிலரத்துரை நிறுத்திய ராமன் தூதர் உலகில் திரிதும் என்னும் உரை சொன்னார். தூதர் உலகில் திரிதும், ராமன் தூதர் உலகில் திரிதும், நாங்களெல்லாம் ராம தூதர்கள். ராமனுடைய மனைவியை ஒரு அரக்கன் ஒழித்து வைத்திருக்கிறான், அதற்காக வந்திருக்கிறேன். கேட்டவுடனே சுயம்பிரபை குதிக்கிறாளாம். என்றாலும் இருந்தவள் எழுந்த நளிரங்கி குன்றநதையாயோர் பேர் உலகை கொண்டாள். நன்று வரவாக நடனம் புரிவள் என்ன நின்றனல் நெடுங்கண் இணை நீர் கழுவி கொள்ள ஆனந்த கண்ணீர் பெறுக. ஏனென்றால் அவளுக்கு இத்தகைய வரவு நல்வரவாக அமைகிறது பின்னாலே பார்க்க இருக்கிறோம். ராமன் யார் என்று கேட்டவுடனே அனுமன் ராமனை பற்றிய கதையெல்லாம் சொல்லுகிறான். பிறகு சுயம்பிரபை அனுமன் உள்ளிட்ட குழுவிற்கு விருந்து அளிக்கிறாள். ஆட்டி அமுதன் அசுவையின் அபிசலன்போடு கேட்டவளும் என்னுடைய கேடில் தவம் இன்னே காட்டியது வீடன விரும்பினி கால் நீர் ஆட்டி அமிதன்ன சுவையின் அடிசிலன்போடு ஊட்டி மனமும் குளிரையின் உரை உரைத்தார் உப்புடன் முகமலர்ந்து உபதரித்து உண்மை பேசினாள். மாருதியும் அற்றவன் மலச்சல் வணங்கி யாரின் நகர்க்கு இறைவன் யாதினியற்பேர் பார்ப்புக கவற்றினை பணிந்தல்க என்றான். சோர் குழலும் மற்றவனோடு உற்றபடி சொன்னாள். சுயம்பரபடி சரித்திரத்தை கேட்கிறாள். அவளும் தன் சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாள். மான்முக நலத்தவள் மயம் செய்த தவத்தால் நான் முகநலி துளவியின் மாநகரும் அல்லோ. அழகாக சொல்கிறாள். நூல்முகன் உனித்த நெறி நூறு வரணுத மேல்முக நிமித்து வெயில் காலோடு விழுந்த மான்முக நலத்தவன் மயன் செய்த தவத்தால். மயன் என்பவன் அசுர சிற்பி. அவன் தவத்தினாலே நான்முகன் இந்த நகரத்தை அளித்தான். அன்ன இது தான் அவன் அரம்பயருள் அங்கோர் நன்னுதிலினால் முளைன எந்த நலன் நல்லால் என்னுயிரனாள் அவளையானவன் இறப்ப பொன்னுலகின் நின்று ஒளிர் பிளத்திலை புணத்தே. என் பெயர் சுயம்பிரபை, என் தோழியின் பெயர் ஹேமை. அந்த ஹேமை இந்திரலோகத்திலே இருந்தாள். மயன் அவள் மீது ஆசைப்பட்டான். நான் தான் மயனுக்காக அந்த ஹேமை என்ற பெண்ணை இந்த பிளத்திலே கொண்டு வந்தேன். எனவே மயனும் அவளும் ஒரு காலம் இங்கே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், நானும் உடனிருந்தேன். உணர்ந்தவளும் அன்னவனும் அன்றில் விடை போக துணர்ந்திலர் நெடும் பகல் இன்மாநகர் உடைந்தார். காலமறியாது மிக மிக நீண்ட காலம் இங்கே இருந்தார்கள் மயனும் ஹேமையும், நான் உடனிருந்தேன். இருந்து பல நாள் கழியும் எல்லை இனி நல்லோய் திருந்திழையை நாடி வரு தேவரிரை சீரி. ஒரு காலம் இங்கே இருந்து விட்டோம், அவர்கள் மறந்து விட்டார்கள், காலத்தையே மறந்து விட்டார். அதனால என்ன ஆயிற்று, இந்திரனுக்கு
மிகவும் விரும்பிய பெண்ணாகிய அந்த ஹேமை இந்திரலோகத்திலே காணாமையினாலே காணப்படாமையினாலே அவளை தேடிக்கொண்டு இங்கே வந்து இந்திரன் அவளை அழைத்து வருவதற்கு நான் தான் காரணம் என்று இருந்ததனாலே என்னை கோபப்பட்டு மயனை கொன்றுவிட்டு என்னை இங்கேயே இருக்கும்படி தனியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் ஆனால் நீ தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஏமையை அழைத்து கொண்டு சென்று விட்டான் என்றாலும் வணங்கி இருள் ஏகும் நெறி என்னால் ஒன்றுடைய எனக்கு முடிவு என்று உரை செய்யாமனும் வந்திரள வானரம் ராமன் அருள் வந்தால் அன்று முடிவுமாகும் இடன் என்றவன் அகன்ற நான் கேட்டேன் இப்படி என்னை தனியா இங்கே விட்டுவிட்டால் நான் என்ன செய்வது என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்ட பொழுது ராம தூதர்கள் வந்தால் அதன் மூலம் உனக்கு விடுவி கிடைக்கும் என்று சொன்னார்கள் எனவே அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ஐயிருபதோசனை அமைந்த விலமையா இது பெரிய குகை இந்த குகையிலே வந்தவர்கள் வெளியே போக முடியாது ஆகையினாலே நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொல்ல எனக்கும் உய்வழி இல்லை என்று சொல்ல இந்த நிலையிலே நடுங்கள் மின்னும் தொலைநவின்று நகைனார மடங்களி நெழுந்து மலையேறியவனத்து ஒடுங்கள் இல்விலம் தலை திறந்து உலகோடு ஒன்ற நெடுங்கைகள் சுமந்து நெடுங்கான் உடனி மிந்தான் ஆஞ்சநேயன் அந்த சுயம்பிரவைக்காக தங்களுக்காக விஸ்வரூப சேவை என்று சொல்லக்கூடிய பேருருவம் எடுத்தான் அப்படி எடுத்து மாவடி உடை கமல நான்முகன் வகுக்கும் தூவடி உடை சுடர் கொள்வின் தலையை துளைக்கும் மூவடி குறித்து முறை ஈரடி முடித்தால் பூவடி உடை பொருளில் சேவடி புரைந்த ஒரு காலத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமர் நம்பர மூடரு தூங்கி உலகளந்தானே அப்படியாக இங்கே சிறிய திருவடியும் பெரிய திருவடியானான் எனவே பிலமானது உடைந்தது அந்த பிலம் உடைந்து சுயம்பிரவை புன்னுலகம் செல்லுகிறாள் இன்றும் உளமேல் கதல் இயக்கில் வில ஜீவா நின்று நிலை பெற்றுள்ளது நீள் முதலியோடும் குன்றுபுரை தோழவர் எழுந்து நெறி கொண்டார் பொன்தினி விசும் விடை நன் முதலி போனாள் சுயம்பிரபை இந்திரனாலே தண்டனையாக அந்த விலத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டாள் அவள் எல்லா வசதிகளுமே பெற்றிருந்தாள் அவளுக்கு அங்கே கிடைக்காத வசதிகள் எதுவுமே இல்லை ஆனால் அவளுக்கு துணை யாரும் இல்லை அங்கே உண்ண உள பூச உள சூட உள வண்ணமணி ஆடை உள மற்றும் உள பெற்றேன் அவளே சொல்லுகிறாள் உண்ண உள பூச உள சூட உள ஒன்றோ வண்ணமணி ஆடை உள மற்றும் உள பெற்றேன் ஆனால் எல்லா வசதியும் இருக்கிறது தனித்து இருக்கிறாள் தனிமை சில சமயத்திலே கொடுமையாக இருக்கும் எனவே அங்கே சுயம்பிரபை தனியாக இருந்தால் அனுமன் உதவியோடு இப்பொழுது அனுமனும் சாம்பன் அங்கதன் முதலியவர்களும் வெளியே வருகிறார்கள் சுயம்பிரபை மேலுலகம் செல்லுகிறாள் மேற்கொண்டு அங்கதனும் ஜாம்பவானும் அனுமனும் தன்னுடைய பயணத்தை சீதையை தேடிக்கொண்டு செல்லுகிறார்கள் மாருதி வழி தகமை பேசி மரபோரோடு பகல் எல்லை பலரப்போய் நீருடைய பொய்கையினில் நீர் கரையடைந்த கேருடைய நெடும் தகையும் மேலை மலை சென்ற அடிக்கடி கம்பன் சூரியனுடைய மறைவை பற்றியும் எழுச்சியை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பான் இங்கேயும் சொல்லுகிறான் கேருடைய நெடும் தகையும் மேலை மலை சென்றான் இரண்டு மலையை சொல்லுவார்கள் உதயகிரி அஸ்தமனகிரி என்று கிழக்கு பக்கத்திலே உள்ள மலையை உதயகிரி என்றும் மேற்கு பக்கத்திலே இருக்க மலையை அஸ்தமனகிரி என்று சொல்வார்கள் இப்படியாக அங்கதன் தலைமையிலே தெற்கு பக்கம் சீதையை தேடிக்கொண்டு வந்தவர்கள்
வெப்பத்தின் மிகுதியினாலே குகை உள்ளே செல்ல அந்த குகையானது இருளாக இருக்க ஆஞ்சநேயன் உதவியோடு உள்ளே செல்ல சுயம்பிரவை என்ற பெண் அங்கே இருக்க அவள் ஹேம என்ற தெய்வலோகத்துக்குள்ள தோழியாகவும் மயனும் ஹேமையும் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்ததாகவும் இது இந்திரனுக்கு விரோதமாக இருந்ததனாலே இந்திரன் மயனை கொன்றுவிட்டு ஹேமையை அழைத்து செல்லும் பொழுது சுயம்பிரவையை தனியாக விட்டுவிட்டு சென்றான். அப்பொழுது அவள் எனக்கு எப்பொழுது உயிவு என்று கேட்க ராமனுடைய தூதர்கள் இங்கே வருவார்களானால் உனக்கு உயிவு கிடைக்கும் என்று சொல்ல இப்பொழுது அதுபோலவே இந்த ராமனுடைய தூதர்கள் இங்கே வர அவளும் மகிழ்ச்சி அடைய அவளுக்கு விருந்து கொடுத்து பிறகு அந்த குகையிலிருந்து வெளியே வரும் வழி தெரியாமல் இருந்ததனாலே ஆஞ்சநேய பெருமான் பேருரு எடுத்து அந்த பிலமானது வெடித்து சுயம்பிரபை வெளியே வருகிறாள். சாபம் தீர்ந்து மேலுலகம் செல்லுகிறாள். ஆஞ்சநேயனும் அங்கதனும் ஜம்பவானும் மற்றவர்களும் தென் திசையிலே சீதையை தேடிக்கொண்டு பயணத்தை தொடர்கிறார்கள். நாமும் நாளை தினம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகநாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனம பொய்கையில் மீனின் நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழி சூழ் பபுளாரண்யமே மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வைராச்சாரியை கக்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.